இது ஒரு ருசியான சிம்பிளான கறி உருண்டை குழம்புங்க ஒரு இரநூறு கிராம் கொத்துக்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் எலும்பு கொழுப்பு எல்லாம் சேர்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஈரலும் வாங்கிட்டேன் இதை குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது மூணு ஸ்பூன் குழம்பு தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா இந்த எலும்பு எல்லாத்தையும் தண்ணியோடு எடுத்து ஊற்றுங்க குழம்புக்கு தேவையான தண்ணியும் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கு நடுவில் இந்த இரநூறு கிராம் கொத்துக்கறி இருக்குது இல்லையா அதை எடுத்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு மிக்சியில் அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளி போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கெழமாவை போட்டுக்கோங்க தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நல்லா உருட்டிக்கிட்டு கொஞ்சம் தலை தலைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா குழம்பு கொதிக்கும் போது போட்டுட்டு மூடி போட்டுருங்க கரண்டி போடாதீங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்த்திங்கன்னா கறி உருண்டையெல்லாம் உடையாமல் கரையாமல் அப்படியே இருக்குங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கொட்டை புளி ஊற்றுங்க இந்த புளி வந்து நம்ம நாக்குக்கு தெரியக்கூடாது ஆனால் குழம்போட ருசியே கூட்டுங்க இது ரொம்ப அதிக மசாலா எதுவுமே இல்லாமல் ருசியாக இருக்குங்க இது வந்து கறி வடக்கி ஒரு இரநூறு கிராம் கொத்துக்கறியை மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை திரும்பி மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் பொட்டுக்கல மாவு போட்டுக்கோங்க அரை பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா வேணால் போட்டுக்கோங்க நான் போட்டுக்கலை அடுத்தது ஒரு மூணு பச்சை மிளகாய் நைஸாக வெட்டி போட்டுட்டு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கட்டுமேங்கிறதுக்காக நீட்டாக வாகலை உருட்டிட்டு அதில் நம்ம டூத் பிக் இருக்குதுலேயே அதை குத்தி பொறிச்சிட்டேங்க இது ஏற்கனவே வந்ததுனால நீங்கள் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில் தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஹை ஹைஃப்ளேமாகவே வைங்க நல்லா உடனே ப்ரௌனாக மாறிடும் அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது ஏற்கனவே வந்ததுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை குழம்புக்கு தான் நம்ம வேக வைக்காமல் போடணும் வறுக்க இந்த மாதிரி வடக்கி வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது ஆரோக்கியமும் கூட இது அவ்வளோ சுவையாக இருக்குங்க எண்ணெயும் இல்லாமல் அந்த டேஸ்ட் எதுவும் மாறாமல் அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க